ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேங்கோ ஐஸ்கிரீம் கேக் வீட்லேயே எப்படி சுலபமான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் ரெண்டு மாம்பழம் நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு மாம்பழத்தில் வந்து ஜூஸ் போட்டு வச்சுக்கோங்க. மாம்பழம் இனிப்பு அதிகமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு மாம்பழத்தில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஜூஸ் அடிச்சுக்குங்க. இதை வந்து இப்படி ஒரு அகலமான ட்ரேயில் இதை ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கூட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வந்து நான் ஒரு மாம்பழத்தில் பாதி ஜூஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஸ்க் எடுத்து இதில் ஊற வச்சுக்கலாம். இப்படி எடுத்து இது மேலே எல்லாம் இந்த ஜூஸை போட்டு வைங்க. இதே மாதிரி அந்த தட்டத்தில் ஒரு 10 ரஸ்க்கு பக்கம் இதை அப்படியே ஊற வைக்கலாம். இல்லைன்னா இப்படியே மேலே ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருக்கணும்ட்டு இல்லை, கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை இப்படி ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கலாம். இப்போவே இது நல்லா ஊறிடுச்சு. இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ வந்து இது வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி ஒரு கேக்கு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த ரஸ்கை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். இந்த கேப்பையெல்லாம் கூட பாதி பாதி பாதியாக உடச்சி நல்லா ஃபில் பண்ணி, கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்கள் இது மாதிரிலாம் வெளியே வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து அடுப்பில் வைக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவ்வளோதான், இப்படி கையிலையே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும். கேப் இல்லாமல் நல்லா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம் எடுத்துருக்கேன் நான். இதில் வந்து
சின்ன சின்னதாக கட் பண்ண மாம்பழத்தை சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கலக்கிட்டேன். இதை வந்து இது மேலே அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை நானே இப்படி அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்தது அந்த மீதி இருக்கிற மாம்பழ ஜூஸ்லேயே நம்ம இன்னொரு 4 ரஸ்க்கு போட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கீழே அரேஞ்ச் பண்ணவங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயும் நம்ம இந்த ரஸ்கை வச்சு கேப் விடாமல் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். பாருங்க, அடுத்து வந்து இது மேலே நம்ம வந்து மேங்கோ ஐஸ்கிரீம் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். செட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கட் பண்ண மீதி மாம்பழத்தையும் நான் இது மாதிரி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ட்ரேலேருந்து எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்க. இப்போ வந்து இது ஒன்று என்னோடய சன்னோட பர்த்டேக்கு நான் செஞ்சுருக்கேன். அப்போ கட் பண்ணும்போது நம்ம இதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப டேஸ்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.